ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஆசிரியர் துறையிலிருந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு, டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு என்பது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகத்தில் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என்பதை அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்வில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது, கண்டிப்பாக தேர்வானது நடைபெறும் என்பதை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்பிசியில அந்த உள் இட ஒதுக்கீட்டு ஆணை கோர்ட்ல இருந்து என்ன அறிவிப்பு வெளியிடுறாங்களோ அதை அமல்படுத்துவோம் என்பதையும் அறிவிச்சிருக்காங்க. இதனால இந்த தேர்வு மீண்டும் தள்ளி போகுமா அப்படிங்கறது என்ன வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்பதையும் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. அதே போன்று மெக்கானிக்கல் துறையில பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு செஷனா வந்து தேர்வு நடத்துறாங்க. இந்த ரெண்டு செஷனா தேர்வு நடத்தும் போது நார்மலைசிங் மார்க் அப்படிங்கறது கொடுப்பாங்க, அதன் அடிப்படையில தான் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து பிஜிடிஆர்பி தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வுகள் எல்லாம் நிறைவடைந்ததற்கு பிறகு அடுத்த கட்டமாக பிஜிடிஆர்பி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும். இது ஜனவரி மாதத்தில் பெரும்பாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன, அப்படி இல்லைனா டிசம்பர் மாத இறுதியிலும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் இந்த தேர்வு அதிகாரப்பூர்வமாக ஜனவரி மாதத்தில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக உள்ளது. அடுத்து கல்லூரிகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து தற்போது வரைக்குமே எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடல. குறிப்பாக இன்ஜினியரிங் கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அடுத்த ஆண்டு பாதி வரைக்குமே அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக தான் உள்ளது. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் 37 பேராசிரியர்கள் கல்லூரி முதல்வர்களாக பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் புதிய காலி பணியிடங்கள் கணக்கிடப்பட்டு பின்னர் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியிலும் இன்ஜினியரிங் கல்லூரியிலும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலி பணியிடங்கள் அனைத்துமே அடுத்த வருடம் மே மாதத்திற்கு மேல் காலி பணியிடங்கள் பற்றிய அறிவிப்பானது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதுவரைக்கும் இந்த காலி பணியிடங்கள் பற்றிய அறிவிப்பு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன காரணம்னா ஏற்கனவே திட்டமிடப்பட்டு நடத்த முடியாமல் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் பல இருக்கின்றன. அந்த தேர்வுகள் அனைத்தையுமே நிறைவடைந்ததற்கு பிறகுதான் புதிய தேர்வுகள் பற்றிய அறிவிப்பானது வெளிவரும். மேலும் ஆசிரியர் துறையில் பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்குது. மத்திய அரசிலும் சரி மாநில அரசிலும் சரி பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டு வராங்க. குறிப்பாக மத்திய அரசிலிருந்து ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் நடைபெற உள்ளது. அதே போன்று என்ஐடி ஐஐடி போன்ற கல்லூரிகளிலிருந்தும் பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம்,